ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நவியும் மதியும். இன்றைக்கி நவியும் மதியமில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஸ்பெஷலான, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சீம்பால் கட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சீம்பால் வந்து பசுமாடு கன்று போட்டு முதல் 2 நாள் பாலில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது கிடைக்கிறது அரிதாக இருக்கிறதுனால எப்போ கிடைச்சாலும் மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். இந்த சீம்பால் கட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தோட்டத்தில் மாடு கன்று போட்டிருந்துச்சு. அதிலிருந்து ஃபஸ்ட்டு கறந்த சீம்பாலை 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு சுக்கு எடுத்துருக்கிறேன். மிளகும் சுக்கும் நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பவுடரையும் சர்க்கரையும் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட அளவு 250 கிராம் இருக்கும். இதைய பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுக்கு மிளகும் அரைச்ச பவுடரை பாலில் போட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதைய ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியில் தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இந்த பால் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு இந்த பாத்திரத்தை மூடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி மூடி வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். ஏன்னா தண்ணி கொதிக்கும்போது அந்த தண்ணி பால்குள்ளே விழுந்துடும். அது விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறோம். மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கக்கூடாது. 15 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் இது வேகணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சீம்பால் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீம்பால் வெந்திருந்துச்சுன்னா கேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணி கியூப் கியூபாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெட்டும்போது. கேக் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுற்றி வர கத்தியிலேயே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சீம்பால் கட்டி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பால் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் இது. தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.